அடியே ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா ஆமா மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசல் ஆச்சே. நக்கல பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு, இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மாவது. எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினியர் எத்துவேன். அதானே எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. தெரியுமா? ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டேன், வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாயை திறந்தாதே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கா. வாங்க அது சொல்லாய் இல்ல, நீதாயா சொல்லாய்? என்ன வேலைக்கு போகவிடாம பண்ற நீ? அப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரைச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ, போ உள்ளே. போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா இன்னா சார். கல்கண்டை வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறோம் சார். தங்கராஜா இன்னா சார். குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறோம் சார். டேய் தங்கராஜா இன்னா சார். தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுமா? நல்லா கதைக்கு இது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சர ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான்னு இல்லாம ஒரு ஆள் கல்கண்டு கேக்குறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேக்குறது, ஒரு ஆள் தயிர் வடையில காராபுதி தூய்வு வாங்கினான்றீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? என்ன அலட்டிக்கிறேன், இந்த லெட்டர் கொண்டு மேனேஜர் கூட. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி. ஒரு இன்லாண்ட் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார் என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற, செருப்பால் அடிக்கிற ஒரு தலையது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பா அடிக்கிற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டு. ஏனிகாவ், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். முன்மாவும் கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா, நான் பின்னாலே வத்தான்.
என்னடா முனி அப்பா உன் மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி, இது நான் வச்ச கையி. சோமாரி என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாரு, சிலிப்பு நடக்கிறேன். எனக்கு வெண்ணையும் பானா நெய்யும் பானா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. சட்டமா தர்மம் தலை காக்கும், உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். நான் தான் பிச்சைக்காரன், என்ன பிச்சைக்காரன் இருக்கிறிய, வச்சுக்காத அனாதி. போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க, 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா, உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்திருக்கல. என்ன அமைதி, இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட் வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம் திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுட்டு போறவன் நான். ஏன்னி நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற, ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல, தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1,000-1,500 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்னடி சொல்ற, இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம், எங்க பணத்துல பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கணும், அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன், நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது, கலர் வெட்ட பூதம் கிளம்புது? பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டல, நீ கைலாத்து. போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது.
கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வை பூட்டி வைன்னு சொல்றனே, கேட்க மாட்டேங்கிற பிராடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையனும் பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யறீங்களா? முதல்ல தேங்காய பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்ட் வேற தாங்க. இதாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? அழுக்கெடுக்க போறியா? நீ பயப்படாத, எடு. என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. பூதேவி வாங்காதரா? எதுபட்டா என்ன? நான் வரங்க. கூமுட்ட, இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா? நானு நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ? சும்மா இருங்க, பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறைய போய், நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்ன இதுலயே தகராறு? யாராவது திறந்து விடுங்கள. சரி வா, நானே திறக்கறேன். திறந்து திறந்து அசந்து போச்சு, கதவே எடுத்துடணும். பாடி பாடின்னா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. பாடி அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.